திரு நரேந்திர மோடியே சிறந்த தலைவர், அவரே எங்கள் நாட்டை ஆள வேண்டும். பாகிஸ்தான் இளைஞரின் வேண்டுகோள். கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் பாகிஸ்தானில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர், இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் பிரிந்திருக்க கூடாது எனவும், இஸ்லாமியருக்காக ஒரு நாட்டை பெற்றோம் ஆனால் இங்கே இஸ்லாம் வளரவில்லை எனவும் கூறி, திரு மோடி அவர்களே மிகச்சிறந்த தலைவர் என பேட்டியளித்திருக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தங்கள் நாட்டின் பொருளாதார சீர்குலைவுக்கு பிரதமர் ஷபாஸின் அரசே காரணம் என கூறியுள்ள அந்த இளைஞர், மோடி அவர்களால் இந்தியா பல மடங்கு முன்னேறி பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருப்பதாகவும், அவருடைய தலைமை இருந்திருந்தால் பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு கிடைத்திருந்தால் நவாஸ் ஷெரீப், பெனாசிர், இம்ரான்கான் போன்ற பிரதமர்களோ, முஷாரப் போன்ற அதிபர்களோ தேவைப்பட்டிருக்க மாட்டார்கள் என கூறியுள்ளார். இந்தியா பலவிதமான முன்னேற்றங்களையும் அடைந்து வரும் நிலையில் அங்கிருந்து பிரிந்த பாகிஸ்தான் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எனவும், மோடி என்ற தலைசிறந்த மனிதரின் ஆட்சியின் கீழ் இருந்திருந்தால் தங்கள் குழந்தைகள் பசியுடன் தூங்கியிருக்க மாட்டார்கள் எனவும் வருத்தத்துடன் பகிர்ந்த அந்த இளைஞர், திரு மோடி அவர்களின் தலைமையை ஏற்க பாகிஸ்தானின் பெரும்பான்மையான மக்கள் தயாராக இருப்பதாகவும், அவரே பாகிஸ்தானையும் ஆள வேண்டும் என தான் கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானின் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. சர்வதேச கடன் வழங்குநர்கள் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்க மறுத்துள்ள நிலையில் அவர்களுடைய அந்நிய செலாவணி கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஏற்கனவே இருக்கும் கடன்களை திருப்பி செலுத்தவும், நடப்பு ஆண்டின் பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் பாகிஸ்தானுக்கு சுமார் 26 பில்லியன் டாலர்களுக்கு மேல் தேவைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சீனா பாகிஸ்தானுக்கு உதவுவதாக கூறிக்கொண்டாலும் அவை முழுவதும் கடன்களே என்பதும், பாகிஸ்தானின் வெளிநாட்டு கடன்களில் கிட்டத்தட்ட 30%க்கும் மேல் சீனாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி உத்தரவாதத்தை பாகிஸ்தான் வங்கிகளால் கொடுக்க முடியாத காரணத்தால் ஆயிரக்கணக்கான கப்பல் கொள்கலன்கள் கராச்சி துறைமுகத்தில் தேக்கத்தில் உள்ளன. இந்த சரக்கு கலன்களில் அத்தியாவசிய மருந்து பொருட்களும் அழிந்து போகும் உணவுப் பொருட்களும் அடங்கும் என்பதும், இதன் மதிப்பு பல மில்லியன் டாலர்கள் என்பதும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்களாக இருக்கின்றன. இந்த நெருக்கடிகளால் பாகிஸ்தானில் சுகாதார பேரழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆற்றல் சேமிப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கும் பாகிஸ்தான் அரசு மின்சார பயன்பாட்டை குறைக்கவும், வணிக வளாகங்கள், உணவகங்கள் உட்பட பல இடங்களில் நேரக்கட்டுப்பாடுகள் விதிக்கவும் முயற்சிகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியில் இருக்கும் கில்ஜித் பல்திஸ்தான் மக்கள் தாங்கள் இந்தியாவுடன் இணைய விரும்புவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் அங்கமான இந்த பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து அது தங்கள் நாட்டின் பகுதி என கூறி வந்தாலும், இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இந்த பகுதி இந்தியாவுடனேயே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதி மக்கள் கார்கில் சாலையில் உள்ள எல்லை தடுப்பை பாகிஸ்தான் அகற்ற வேண்டும் என்றும், தங்கள் பகுதி எப்போதும் இந்தியாவுடன் இருக்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். தங்கள் இன மக்களில் ஒரு பகுதியினர் லடாக்கில் இருக்கிறார்கள் எனவும், தங்களை பாகிஸ்தான் இரண்டாம் தர மக்களாகவே பாவித்து நிலங்களை அபகரித்து தங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பதாகவும் புகார்கள் எழுப்பியுள்ளனர். இந்தியாவின் வளர்ச்சியும் திரு மோடி அவர்களின் பெருமையும் காங்கிரஸ், திமுக போன்ற சில எதிர்கட்சிகளுக்கும் எதிர் சித்தாந்தவாதிகளுக்கும் எரிச்சலையும் கோபத்தையும் பொறாமையையும் தூண்டிவிட்டிருப்பதால் தான் அவர்கள் அந்நிய சக்திகளுடன் இணைந்து மொழி, மத, இன பாகுபாடுகளை புகுத்தி நாட்டை கூறுபோட துணிந்துள்ளனர். கூறுபோட்டு பிரிவினைவாதம் பேசி பயங்கரவாதத்திற்கு துணை போன நாடுகளின் நிலைமை பாடமாக அமைந்தாலும், சுயலாபத்திற்காக அரசியல் பிழைப்பு நடத்தும் அந்த சிலர் நாட்டு முன்னேற்றம் பற்றி கவலை கொள்ளப் போவதில்லை என்பதே உண்மையான நிலைமை. உலகமெங்கும் பரவி வரும் இந்தியாவின் புகழை, பிரதமர் மோடி அவர்களின் சிறப்பை பாரதத்தின் மேல் உண்மையான பற்று கொண்ட மக்கள் புரிந்து கொண்டு மற்ற தீய சக்திகளை தள்ளி வைக்க வேண்டும் என்பதே நாட்டுப்பற்று உடையவர்களின் எண்ணமாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.